ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கிச்சன் சிலபஸ். இன்றைக்கி இந்த விளாக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கேருந்து ஒரு 2 hours டிரைவ் ஒக்லஹோமா நேஷ்னல் பார்க் போகிறோம். இது வந்து ஒரு டீப் ஃபாரஸ்ட், அதுக்குள்ளே ஒரு சில அட்ராக்ஷன் இருக்குது. அதை ஒன் பை ஒன்னாக அப்படி நம்ம விசிட் பண்ணிவிட்டு பேக் டு டாலஸ் வர்றதான் பிளான். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது டாலஸ்லேருந்து ஒரு 2 hours டிரைவு. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் போன அந்த டர்னர் ஃபால்ஸ் இருக்குல்ல, அந்த டர்னர் ஃபால்ஸில் ஒரு இருந்து ஒரு ஹாஃப் அன் அவர். இது கொஞ்சம் டீப் ஃபாரஸ்ட்டு, அங்கே ஒரு 4-5 அட்ராக்ஷன் இருக்குது. லைக் ஒரு மினி நயாகரா ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு நல்ல பெரிய லேக் ஒன்று இருக்குது. என்ன பண்ணி கேட்டோம், அவங்க எல்லாம் ஓப்பனில் தான் இருக்குது, எல்லா அட்ராக்ஷனும் ஓப்பனில் தான் இருக்குது, வாங்கன்ட்டாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு ஒன் டே அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கேருந்து 2 hours, அங்கேருந்து 2 hours வர்றதுக்கு 4 மணி நேரம். இப்போ 10:00, 12 மணிக்கு ரீச் ஆகிருவோம். ஒரு 7 மணி வரைக்கும் அங்கே இருக்கிறோம். 7 to 9 இங்கே வந்துடலாம். ஸோ நைட்டே ஒரு 8 பேர் வந்துட்டோம், இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் வீட்டில். ஸோ இங்கேருந்து கிளம்புறதான் பிளானு, எல்லாம் வண்டியில் எடுத்து வச்சாச்சு. ஸோ இங்கே இன்றைக்கி வந்துட்டு என்னென்ன வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, பார்பிக்யூ பண்ணுறதுக்கு. என்னடா அகேன் அகேன் நாங்கள் பார்பிக்யூ பண்ணுறோன்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி அவுட்டோர் போனால் அந்த பார்பிக்யூ பண்ணுறது தான் கரெக்டாக செட்டப்லாம் அங்கே இருக்கும். நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு கொண்டு போகலாம். ஸோ அது இல்லாமல் பார்பிக்யூ மட்டும் ஒரு 4 வெரைட்டி, இறால், மீன், சிக்கனு, அதுக்கப்புறம் வந்து கோட்டு, லேம் சாப்ஸ்லாம் கொண்டு போகிறோம். இது இல்லாமல் சாப்பாடு வந்து ஒரு பெரிய பாக்ஸ்லேயே பேக் பண்ணிக்கணும். ஒரு 3 வெரைட்டி பிரியாணி இருக்குது, பரோட்டா இருக்குது, சால்னா இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரீஸ் இருக்குது, ஒயிட் ரைஸ் இருக்குது, மீன் குழம்பு இருக்குது, ரசம் இருக்குது. சாப்பாடு வந்து வேறு லெவலாக பேக் பண்ணியாச்சு, ஏன்னா அவ்வளோ சாப்பாடு நீங்கள் பேக் பண்ணியிருக்கோம். 8 பேர் கண்டிப்பாக இவ்வளோலாம் சாப்பிட முடியாது. கிளம்புறதான் பாக்கி, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் எந்திரிச்சாங்க, எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரெடியான அடுத்த செகண்டு நம்ம கிளம்பிட வேண்டிதான். வண்டியெலாம் வண்டி ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்காங்க. ஒரு 30 மினிட்ஸ் ட்ரைவ் பண்ணிட்டோம். ஸோ 30 மினிட்ஸில் வந்து வண்டியை வந்து ஓரங்கட்டுங்கன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் ரெஸ்ட் ரூம் போகணும், கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் மெயினாக நம்ம பார்பிக்யூ பண்ணுறதுக்கு உண்டான திங்ஸ்லாம் இன்னும் எதுவும் வாங்கலை. ஜஸ்ட்டு மீட்டு மட்டும் மேரினேஷன் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்குண்டான அந்த சார்கோல் லைட்டர், அதுக்கப்புறம் இது இந்த டாங்கு, மெயினாக திருப்பி போடுறதுக்கு டாங்கு, இது எல்லாம் இங்கே தான் வாங்கணும். ஸோ இந்த கேஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு, நல்லாயிருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். உள்ளே எல்லாமே வச்சுருப்பாங்க, ஒரு பெரிய வால்மார்ட் சைஸில் இருக்கும், ஏன் அதை விட பெருசாகவே இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு ஒரு சின்ன ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே சுற்றிட்டு வந்தாலே கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ அப்படியே ஒரு ரவுண்டு உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுக்கலாம். நம்ம கொண்டு வந்திருக்க சிக்கனை வந்து இது பண்ணுறதுக்கு சார்கோல் வேணும். சார்கோல் வந்து எடுத்து வந்திருக்கோம். சார்கோல் எங்க, இது சார்கோல் கிடையாது. ஸோ இந்த டாங் ஒன்று வாங்கியிருக்கோம், இது வந்து பார்பிக்யூ பண்ணுறப்ப திருப்பி போடுறதுக்கு.
பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே போயிட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து வரோம் வரோம். இது வந்து நீங்கள் வந்து ஹைவேல வந்து நீங்கள் டெக்சாஸ்க்குள்ளே எங்கே போனாலும் இப்போ நம்ம உள்ளே போயிட்டு வந்த கேஸ் ஸ்டேஷனை பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருங்க. இது ஷாப்பிங்கை தாண்டி மோர் ஓவர் ஷாப்பிங்கை தாண்டி அது ஒரு ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஷாப்பிங்கை தவிர்த்து உள்ளே போனால் அவ்வளோ தூரம் ஜாலியாக நல்லா ரெஸ்ட் ரூம்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கும், கிறிஸ்டல் க்ளீனாக இருக்கும். நல்லா ஜாலியாக உள்ளே சுற்றிட்டு உங்களுக்கு தேவையான எல்லாமே வாங்கிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான இருக்கும் சில ஐட்டங்கள். இந்த துணிமணிலாம் இங்கே வாங்காதீங்க, இந்த ஜூஸு கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா ஓகே, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பார்பிக்யூ பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டோம், சார்கோல் எல்லாம் வாங்கிட்டோம், எல்லாம் ஸ்டோர் பண்ணியாச்சு உள்ளே. இங்கே ஒரு ஹாஃப் அன் அவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ ஆல்ரெடி எந்திரிச்சதே லேட்டு, 11 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும்னு பார்த்தோம். பட் 11 மணிக்கு தான் இங்கே கிளம்பணும். பட் சம்மர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இங்கே ஒரு 9 o'clock வரைக்கும் வெளிச்சம் இருக்கும், 8 மணி வரைக்கும் வெயிலே அடிக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே ஒரு ஹாஃப் அன் அவர் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அங்கே கிளம்ப வேண்டியதான். பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hour ட்ரைவ் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 35 minutes காட்டுது ஜிபிஎஸில் போய்கிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட்டு பயங்கள்லாம் வந்து ரொம்ப டயர்டாகிட்டாங்க. டயர்டாகிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா தூங்கிட்டுருக்காங்க, ஆனால் இடம் கிடைக்கிற இடத்துல எல்லாம் சொருகிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 35 minutes நம்ம பார்க்குக்குள்ளே போயிடுவோம். அந்த நேஷ்னல் பார்க்குள்ளே போயிட்டோம்னா அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து மினி நயாகரா அந்த ஃபால்ஸுக்கு தான் போகிறோம்.
வழியாக இங்கே வந்துட்டோம். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த ஃபால்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு ஜஸ்ட் ஒரு விசிட் போட்டு அதுக்கப்புறம் பார்பிக்யூ பண்ணுறதுக்கு எந்த இடம் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அங்கே பார்பிக்யூ ஸ்டார்ட் பண்ண வேண்டிதான். கூட்டமே இருக்காதுன்னு நினச்சி வந்தோம், பட் நல்ல கூட்டம் தான் இருக்குது. பட்டு நம்ம பார்பிக்கு போடுற அளவுக்கு இங்கே வந்து இடம் கொஞ்சம் சரியாமையில் சாப்பாடு எல்லாருக்கும் ரொம்ப பசிக்குது. அதனால் ஃபஸ்ட்டு கொண்டு வந்த சோத்து முட்டையை பிரிக்கலான்ட்டு லேக் சைடு போகலான்னு இருக்கோம். லேக் இங்கேருந்து இன்னும் ஒரு 5 to 10 minutes டிரைவ் இந்த காட்டுக்குள்ளே. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அந்த லேக்குள்ளே போயிட்டு ஒரு நல்ல அமைதியான இடமா பார்த்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்பிக்கு பண்ணிவிட்டு இங்கேயும் கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. ஸோ அந்த க்ரௌட்லாம் கொஞ்சம் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சாப்பாடு இப்போல்லாம் சாப்பிட்டு தெம்பாக வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே குளிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கடையில் லேக்குக்கு போகிறோம், லேக்கில் குளிக்கிற மாதிரி ஒரு நல்ல இடம் இருந்துச்சுன்னா அங்கே கூட குளிச்சிடலான்னு பிளான் தான். அங்கே எப்படி பார்க்கலாம். எடுத்துக்கிட்டு இருக்கேங்க ஷூட்டிங் ஆர்டர் நவ கோயிங் ஸ்டார்ட் ரைட் நவ கோயிங் இத போடுறோமா அத மீன் அதல மேக்கிங் தி லெக் லெக் போடுறோம் போடுங்க சீக்கிரம் சாப்பிடுவோம். ஆ செம்பு பட்டினா டக்குனா ஆகும். ஆ மீன் கருப்பா இருக்கு போடுங்க போடுவா பாத்து மேலே வரும் ஃபயர் பாட் பாட் இன்னொனி மோட்டுவா இன்னொனி மோட்டுவா இன்னொனி போடுங்க கறி இல்ல 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 ஆயில என்ன பண்ணுங்க வந்துரும் வரோம் அந்த பக்கம் ஒரு கல் எடுத்து நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோமோ அதே மாதிரி சுத்தபத்தமா அந்த இடத்தை கிளீன் பண்ணி எல்லாத்தையும் தூக்கி டிராஸ்ல போட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அடுத்து போகிறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த லிட்டில் நாயகரா ஃபால்ஸுக்கு. இது வேற லெவலாக இருக்கேன் அந்த ஸ்பாட்டில் அடிக்கிறது